வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாரம் இரண்டரை நாள் விடுமுறை, ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு. புரொண்டி சிறையில் தீ, 38 கைதிகள் பலி. உக்ரைனை ஆக்கிரமித்தால் ஐரோப்பாவுக்கு படைகளை அனுப்புவோம், அமெரிக்கா எச்சரிக்கை. பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்கில் ராஜீக புறக்கணிப்பு, அமெரிக்க முடிவுக்கு பெய்ஜிங் கண்டனம். வியட்நாமில் 2025 ஆண்டு முதல் இருசக்கர வாகனங்களுக்கு தடை. அமெரிக்காவில் இந்தியர் ஒருவர் சுட்டுக்கொலை. ரஷ்ய அரசு அலுவலகத்தில் புகுந்து மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, 2 பேர் பலி. இந்தோனேசிய எரிமலை வெடிப்பு, உயிரிழப்பு 34 உயர்வு. ஈராக்கில் 4 ஆண்டுகளுக்கு பின் குண்டுவெடிப்பு, 4 பேர் உடல் சிதறி பலி. 4 நாட்களாக தீப்பிடி தெரியும் சரக்கு கப்பல், ஹெலிகாப்டர் கப்பல் மூலம் தீயை அணைக்க முயற்சி. சிரியாவில் துறைமுகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். வருகின்ற ஜனவரி 1 முதல் பணியாளர்களுக்கு வாரம் 2.5 நாள் விடுமுறை அளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பணியாளர்களின் நலன் சார்ந்த இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டுள்ள உலகின் முதல் நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அரசு செய்தியாளர் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்ததாவது, புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள பணிநேர அட்டவணையின்படி அனைத்து பணியாளர்களின் பணிநேரமும் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 7:30 தொடங்கி மதியம் 3:30 முடிவடைகிறது. அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை 7:30 முதல் மதியம் 12 வரை அரை நாளுக்கு பணிநேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி வெள்ளிக்கிழமை அரை நாளும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாகவும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை வாரமும் 5 நாட்களாக இருந்த பணிக்காலம் 4.5 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரும் ஜனவரி 1 அமலுக்கு வருகிறது. விதிமுறை அதிகரிப்பதால் தொழிலாளர்களின் பணித்திறன் மேம்படும் என்றும், மேலும் பணிநாட்கள் மற்றும் ஓய்வு நாட்களுக்கு இடையிலான சமநிலை அதிகரிக்கும் என்றும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான புரொண்டியில் சிறைச்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 38 கைதிகள் உயிரிழந்துள்ளார்கள். இதுகுறித்து அந்த நாட்டு துணை அதிபரான பார்பஸ் பசிபன்சா அவர்கள் கூறியதாவது, கிடக்கா நகரில் உள்ள சிறைச்சாலையில் செவ்வாய்க்கிழமை காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 38 கைதிகள் உயிரிழந்தார்கள். 60 மேற்பட்ட கைதிகள் படுகாயமடைந்தார்கள். 400 மட்டுமே தங்கக்கூடிய கிடக்கா சிறையில் அளவுக்கு அதிகமாக 1500 மேற்பட்ட கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததால் இந்த தீபத்தில் இத்தகைய அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புருண்டியினுடைய ஊடகங்கள் குற்றம் சுமத்தி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்தால் கிழக்கு ஐரோப்பிய பகுதிக்கு தங்களது படையினர் கூடுதலாக அனுப்பப்படுவார்கள் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னதாக அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசு வட்டாரங்கள் கூறியதாவது, உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் அதற்கு பதிலடியாக ஐரோப்பிய பிராந்தியத்தில் உள்ள நேட்டோ ராணுவ நிலைகளில் அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நிச்சயமாக விதிக்கும். இவை தவிர எதிர்காலத்தில் நேட்டோ கூட்டணியில் உக்ரைனை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதிபர் பைடன் தெளிவுபடுத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னதாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் உரையாடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்போது உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக மிக வலிமையான கூட்டணியாக செயற்பட அனைத்து தலைவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் அதிபரான லோவோஸ்திமின் லெவஸ்கோயுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆண்டனி பிளிங்கன் உரையாற்றினார். அப்போது ரஷ்யா அச்சுறுத்தலுக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என பிளிங்கன் உறுதியளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற இருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை ராஜீக ரீதியில் புறக்கணிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு சீனா கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தியாளர் கூறியதாவது, ஜின்ஜியாங் மாகாணத்தில் சிறுபான்மை உய்கர் இனத்தவர்கள் அடக்குமுறை காலாவதாக கூறி
சீனாவில் நடைபெற இருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை ராஜதீக ரீதியில் அமெரிக்கா புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளது கண்டனத்துக்குரியது. உய்கர் இனத்தவர்கள் இன அழிப்புக்குள்ளாவதாக அமெரிக்கா கூறுவது இந்த நாட்டின் மிகச்சிறந்த பொய்யாகும். வரும் வதந்திகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைக்க அமெரிக்கா முயல்கின்றது. இது இந்த நாட்டின் தவறான உள்நோக்கத்தை மேலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் நேர்மை குறித்து சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. வியட்நாம் தலைநகர் ஹனாயில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 2025 ஆண்டு முதல் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் தலைநகர் ஹனாய் சுற்றுலா பயணிகளின் முக்கிய தளமாக இருந்து வருகிறது. இருப்பினும் அதிகப்படியான வாகன நெரிசல் மற்றும் காற்று மாசுபடுவதை தவிர்க்கும் பொருட்டு வருகின்ற 2025 ஆண்டு முதல் ஹனாயில் அனைத்து மாவட்டங்களிலும் இருசக்கர வாகனங்கள் சாலையில் செல்ல தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக சில முக்கிய சாலைகளில் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் பிற்பாடு 2030 ஆண்டுக்குள் அனைத்து சாலைகளிலும் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹனாயில் 50 லட்சம் இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் கிழக்கு கொலம்பஸ் நகரில் வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பும் நிலையத்தை நடத்தி வந்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமித்குமார் படேல். 45 வயதான இவர் நேற்று முன்தினம் காலை வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வதற்காக தனது கேஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள வங்கிக்கு சென்றார். இது அறிந்து அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் அமித்குமார் வங்கிக்குள் நுழைய முன்னர் அவரை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் செறிந்த அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அதன் பின்னர் அந்த மர்ம நபர் அஜித்குமார் வங்கியின் டெபாசிட் செய்ய வைத்திருந்த பணத்தை எடுத்து அங்கிருந்து சென்றுள்ளார். பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் அங்கு வாழும் இந்திய வம்சாவளிகளிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள அரச பொது சேவை அலுவலகத்துக்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார். உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு பொதுமக்கள் மீது நடத்திய இந்த திடீர் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 10 வயது சிறுமி உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். போலீசார் குற்றவாளியை பிடித்த விவகாரத்தில் விசாரித்ததில் அவர் மாஸ்கோவில் வசிக்கும் 45 வயதுடையவர். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் குற்றவாளியின் அடையாளம் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கான காரணத்தை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இந்தோனேசியாவின் கிழக்கு யாவா மாகாணத்தில் செமேரு எரிமலை அமைந்துள்ளது. 3676 மீட்டர் கொண்ட இந்த எரிமலையிலிருந்து கடந்த 4ஆம் தேதி லேசாக புகை கிளம்பியது. இதன் பின்னர் எரிமலை வெடித்து சாம்பல் புகை வான்வரை சென்று காற்றில் கலந்தமை தெரிவிக்கத்தக்கது. இவ்வெரிமலை வெடிப்பிற்கு அருகேயுள்ள வீடுகள் சேதமடைந்ததுடன் பாலம் ஒன்றும் சேதமடைந்தது. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 41 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இதனை முதல்கட்டமாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளதுடன் இந்தோனேசிய எரிமலை வெடிப்பில் உயிரிழப்பு 34 உயர்வடைந்துள்ளது. 169 பேர் காயமடைந்துள்ளதுடன் 17 பேரை இன்னும் காணவில்லை. இதுவரை 3700 பேர் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் 3000 வீடுகள் சேதமடைந்தும் உள்ளது. ஈராக்கில் பாதுகாப்பு நகரங்களுள் ஒன்றாக கருதப்படும் பெல்ராவில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 4 பேர் கொல்லப்பட்டார்கள். 2017 இறுதியில் ஈராக்கில் பதுங்கியிருந்த IS அமைப்பினரை அமெரிக்க படையின் உதவியுடன் அந்நாட்டு இராணுவம் விரட்டியடித்தது. அன்று முதல் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் பேர் பெற்ற பஸ்லா நகரம் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 4 ஆண்டுகளாக அங்கு எந்த அசம்பாவிதமும் நிகழ்த்தப்படாத நிலையில் நேற்று நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை அருகே வெடிகுண்டப்பட்ட பைக்கை பயங்கரவாதிகள் வெடிக்க செய்தார்கள். 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளதுடன் சாலை முழுவதும் இரத்தக்கரை படிந்திருந்தமை தெரிவிக்கத்தக்கது. ஸ்வீடனின் சரக்கு கப்பல் ஒன்றில் கடந்த 4 நாட்களாக பற்றி எரியும் தீயை அணைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மற்றும் பிற கப்பல் மூலம் பெருமளவு தண்ணீரை பயன்படுத்தி தீயை அணைக்க முயற்சியில் தீயணைப்பு வீரர்களும் அந்நாட்டு கடலோர காவற்படையும் ஈடுபட்டுள்ளார்கள். கப்பலில் மரப்பிளைகள் ஏற்றிவரப்பட்ட நிலையில் தீப்பிடித்திருப்பதால் அதனை அணைக்கும் பணி சவால் மிகுந்ததாக உள்ளது. லைபீரியாவை சேர்ந்த அந்த கப்பலில் 17 ஊழியர்கள் பணியாற்றி வந்த நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சிரியா நாட்டிலுள்ள முக்கியமான துறைமுகம் ஒன்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அந்நாட்டின் லடாக்கியா துறைமுகம் மீது இஸ்ரேல் போர் விமான ஏவுகணைகளை வீசியதாக சிரிய ராணுவம் தெரிவித்தது. துறைமுகத்தில் ஆயுதங்களுடன் கண்டெய்னர்கள் இருந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் அப்பகுதி முழுவதும் நாசமானதுடன் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.